அனாசா ஜாஸ் ஒரு இந்தியன் ஸ்கேட்போர்டருங்க, கேரளாலேருந்து ஒரு புது வேர்ல்ட் ரெக்கார்டை செட் பண்ணலான்னு போகிறாரு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இது வரைக்கும் யாரும் ஸ்கேட்போர்டிங்கில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி போனதே இல்லை. நம்ம இந்தியன்ஸ் எல்லார்ட்டும் இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? இருக்கும் போது சப்போர்ட் பண்ண மாட்டோம், செத்த பிறகு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்காக என்ன கேட்காதீங்க, சப்போர்ட் பண்ணியா நீன்னு. நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் May 29th வந்து அவர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார். 31 இயர்ஸ் ஓல்டு அவர் மனுஷன். ஆல்மோஸ்ட் வந்து அவர் வேர்ல்டு ரெக்கார்டை முடிச்சிட்டார். 600 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கார். ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க, ட்ரக்குக்காரன் வந்து பின்னாடியிலேருந்து இடிச்சிட்றான் அவரை. எங்கே பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் விடியங்காத்தால் ஆக்சிடெண்ட் ஆகுது. எங்கே ட்ராவலில் இருந்தார்னா, பஞ்ச்குலா டு நாலாகர் இமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அங்கே ட்ராவல் பண்ணிருக்கும் போது ஆனது இது. அஜாஸ் வந்து ஸ்கேட்போர்டிங் எல்லாம் கற்றுட்டு வீட்டுக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்லி தருவார். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை விட்டுட்டு ப்ரொஃபஷ்னலாக ஸ்கேட்போர்டிங்கில் இறங்குறாரு. அஜாஸ் வந்து நிறையா ட்ரிப்ஸ் பிளான் பண்ணியிருந்தார், கம்போடியா, இன்னும் நிறையா பிளேசஸ் போகலாம் இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆகிப்போச்சு. ஸ்கேட்போர்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளால் நிற்கக்கூட முடியாது. வெறும் 2 செட்டு துணி, பேகு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஹெல்மெட்டு. அந்த சேஃப்டியும் பாருங்கள், ஹெல்மெட்டும் போட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஆயிருக்கக்கூடாது. இதில் வருத்தமான விஷயம்னா, டெஸ்டினேஷன் கிட்டே இருந்து இப்படி ஆகிப்போச்சு. அதுதான் காய்ஸ், இருக்கும்போது சப்போர்ட் கொடுங்க. நான் யாருமே சப்போர்ட் கொடுக்கலன்னு சொல்ல, கொஞ்சம் பேர் தான் கொடுத்தாங்க. இருக்கும்போது கொடுத்தா தான் சப்போர்ட், இல்லைன்னா ப்ரோஜனம் இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ் அனாஸ் ப்ரோ.